رباه عفوك إني للنور مدت يداي. ورأينا شونار. يبدي எந்த அமல்கள் எல்லாம் மௌத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ, இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த செயல்கள் எல்லாம் மரணத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ, அதை விட்டு பழகு, நீ என்றைக்கும் மௌத்தை பயப்பட மாட்டாய். எப்படி எந்த அமல் எல்லாம் உனக்கு மௌத்தை வெறுக்க வைக்கிறதோ, அந்த செய்யாத மீந்து பழகு, உனக்கு மௌத்தை பற்றி அச்சம் என்ன செய்யாது இருக்காது. நீ ஒரு வேலையை செய்கிறாய், யா அல்லாஹ் நான் மௌத்தாக கூடாது, இது கொஞ்ச நேரம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது, அதை விட்டுரு. நீ மௌத்தை பற்றி என்ன செய்ய மாட்டாய், பயப்பட மாட்டாயின்னு சொன்ன. நம்ம எதில் ஈடுபட்டிருப்பதனால நம்ம மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறோமோ அதுகளை விட என்ன செய்யணும், பழக வேண்டும். சகோதரர்களே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு உபதேசம். ஒரு அறிஞர் கேட்கிற ஒரு இடத்துல, நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மௌத்தாக தயாரா? எல்லாரும் என்ன சொல்லுவோம், இல்லை. சரி, இதுக்கு பின்னால் உங்களுக்கு மாறுவதற்கான சிந்தனை நிலைமை, நாளைக்கு மாறுவோம் நாளண்டைக்கு மாற வேண்டிய ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா? நாலு ஐடியாலாம் என்னது, இல்லை. சரி, இந்த நிலையில் மௌத்து வராதன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இல்லை. அப்படி இருந்து நீங்கள் மாறலைண்டா, நீங்கள் புத்திசாலியே இல்லை. மூன்று நிலை. இப்போ மௌத்து வாரத்தை நம்ம என்ன செய்யலை, விரும்பலை. நாளைக்கு இந்த நாளில் மாறுவோம் என்ற எண்ணமும் இல்லை. இப்பொழுது மௌத்து வராது என்கின்ற உறுதியும் இல்லை. அப்படி இருந்து மாறலைன்னா நம்ம புத்திசாலியா? இல்லை. ஆபத்து வருமென்று தெரியுது, ஆபத்து தப்பு ஐடியாவும் இல்லை, வராதென்ற உறுதியும் இல்லை, போகிற ஐடியாவும் இல்லை. அப்படின்னா இது புத்திசாலியுடைய வேலை இல்லை. ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகிறது. பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனாசா இப்பொழுது மௌத்தாயிற்று, இந்த உயிர் போயிட்டு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹு தால அனுப்பினால் திருப்பி பழைய பாவங்களை இந்த ஜனாசா செய்யுமான்னு கேட்டார். நிச்சயமாக செய்யாது. ஏன்னா மௌத்தை கண்டு வந்துட்டு, கபரை கண்டுட்டு வந்துட்டு ஒரு நாளும் செய்யாது. இப்போ அல்லாஹு தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானான்னு கேட்டார். கொடுக்க மாட்டான்டார். அல்லாஹு தாலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது விட்டாலும் உனக்கு தந்திருக்கிறான், உனக்கு என்ன செய்கிறான், இப்போ அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இதை விட ஒரு உபதேசம் சொல்ல முடியுமா? நம்ம மௌத்தாகி எழும்பினா அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல, ஆனால் மரணத்தை காட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நம்ம மாறவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மாற்றங்கள் நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, நமது பொறுமை போதும் என்கின்ற மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.